புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் மசூதிகளுக்கு சென்று தொழுகை நடத்தி தங்கள் கடமையை நிறைவேற்றி வந்தனர் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மசூதிகளில் தொழுகை தடை செய்யப்பட்டுள்ள காரணத்தால் தங்கள் இல்லங்களிலேயே தொழுகையை நடத்தி வருகிறார்கள் எங்கும் இருக்கிறான் இறைவன் என்ற கூற்றை நிரூபிப்பதாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதும் ஐந்து வேளை தொழுகை நடத்துவதும் மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழக்கமாக ரமலான் மாதம் என்றாலே அனைத்து பள்ளிவாசர்களும் விழாக்கோலம் பூண்டுவிடும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஐநூறு பேர் முதல் ஆயிரம் பேர் வரை கூடும் ரமலான் மாதம் மிகச் சிறப்பானதாகும் வைரஸ் கிருமியான கரோனா உலகத்தை ஆட்டிப்படைத்து வரும் நிலையில் தற்போது தொடங்கியுள்ள ரமலான் நோன்பு பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளது காலை மதியம் மாலை இரவு என ஐந்து வேலைகளில் நடைபெறும் தொழுகைகள் வைரஸ் பரவ காரணமாகி விடக்கூடாது என்பதற்காக அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அரசின் உத்தரவை ஏற்று அனைத்து பள்ளிவாசல்களும் மூடப்பட்டுள்ளன தங்களது இறை கடமையை இல்லத்திலிருந்து மேற்கொள்ளும்படி அனைவருக்கும் ஜமாத் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்று அனைவரும் தற்போது தங்களது வீடுகளிலேயே தொழுகையை சமூக இடைவெளியை கடைபிடித்து மேற்கொண்டு வருகின்றனர் வேறு எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் நோன்பு திறப்பின் போது கஞ்சி வழங்கப்படும் தற்போது நோன்பு கஞ்சிக்கான அரிசியும் வீடுகள் தோறும் வழங்கப்பட்டுவிட்டது ரமலான் மாதத்தில் இதுவரை பள்ளிவாசல்கள் மூடப்பட்டதே இல்லை எனினும் இதனால் ஏற்படும் சிரமங்களை பொறுத்துக்கொண்டு வீட்டிலேயே ஐந்து வேளையும் தொழுகை நடத்தப்படுகிறது குடும்பத்தினர் அனைவரும் இறைவனை வேண்டி வீட்டிலேயே தொழுகை நடத்துவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கரோனா பாதிப்பிலிருந்து உலக மக்கள் மீண்டு வரவேண்டும் என்பதே ரமலான் நோன்பாளிகளின் மிக முக்கிய வேண்டுதலாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார்